அனைவருக்கும் வணக்கம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஒவ்வொரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். வாங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சால்வ் டி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் மல்டிப்ளை பை ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கிறேன். கிவன் டி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் மல்டிப்ளை பை ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன். பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாமில் கேட்பாங்க. வாங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் அப்படின்னா, டிஃபரென்ஷியல் ஆப்ரேட்டர் டியை ஸ்மால் எம்மாக ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போது டி ஸ்கொயர் மைனஸ் ஃபோரை வந்து என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எம் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போது இது வந்து ஒரு செகண்டோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஏன்னா ஹையஸ்ட் பவர் எனக்கு டூ இருக்குது. அப்போ எத்தனை ரூட்ஸ் வரும்? எனக்கு ரெண்டு ரூட்ஸ் வரும். ஓகேவா? அந்த ரெண்டு ரூட்ஸை இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து எம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் இன்சைடு வரும்போது ப்ளஸ் ஃபோர், ஸ்கொயர் இங்கே வரும்போது எனக்கு ரூட்டில் வரும். அப்போ ரூட் ஆஃப் ஃபோர். ரூட்டை விட்டு வெளியே எடுக்கும்போது நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் டூன் அப்படின்னு எடுப்போம். ஓகேவா? அப்போ எப்படி எடுத்துக்கலாம்? எம் ஒன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ரூட்டை நான் பாசிட்டிவ் ரூட்டாகவும், எம் டூ அப்படிங்கிற செகண்ட் ரூட்டை நான் நெகட்டிவ் ரூட்டாகவும் எடுத்துக்கிறேன். ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ, ப்ளஸில் ஒரு ரூட்டு, செகண்ட்ல ஒரு ரூட்டு. இப்போ எப்படி இருக்குது? ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டாக இருக்குது. ரூட்ஸ் எப்படி இருக்குது? ஒரு ரியல் நம்பராக இருக்குது, டிஸ்டிங்க்டாக இருக்குது. டிஸ்டிங்க்ட் அப்படின்னா டிஃபரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டாக இருக்குது. அதாவது எம் ஒன்னும் எம் டூவும் எனக்கு எப்படி இல்லை, சேமாக இல்லை. இந்த மாதிரி இருந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதும் அப்படின்னா, ஏ இன்ட்டு இ பவர் எம் ஒன் எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் எம் டூ எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகேவா? இப்போ ஏபி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், எம் ஒன் எம் டூ அப்படிங்கிறது எனக்கு வந்திருக்கிற ரெண்டு ரூட். அப்போ சிஎஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் ஏ இன்ட்டு இ பவர் டூ எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் மைனஸ் டூ எக்ஸ். இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். பர்டிகுலர் இன்டெக்ரல் என்ன கொடுத்துருக்காங்க? ஒன் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல்டுக்கு அப்புறம் ஒன் கொடுத்துருக்காங்க. ஒன் டிவைடட் பை ஃபங்க்ஷன் ஆஃப் பி இன்ட்டு ஒன். ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் பி என்ன கொடுத்துருக்காங்க? ஒன் டிவைடட் பை ஃபங்க்ஷன் ஆஃப் டி வந்து டி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர். அதை எழுதிக்கலாம், டி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர். இந்த மாதிரி ஒன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நம்மளாவே என்ன கன்சிடர் பண்ணணும்னா, இ பவர் ஜீரோ எக்ஸாக கன்சிடர் பண்ணணும். ஏன் அப்படின்னா, எனிதிங் பவர் ஜீரோ வந்து நமக்கு ஒன்று. அப்போ இ பவர் ஜீரோ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? ஒன்று. ஸோ ஒன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இ பவர் ஜீரோ எக்ஸாக கன்சிடர் பண்ணணும். இந்த மாதிரி இ பவர் ஜீரோ எக்ஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரலாக இ பவர் ஆல்ஃபா எக்ஸில் கொடுப்பாங்க. நம்ம வந்து டிஃபரென்ஷியல் ஆப்ரேட்டர் டியை வந்து ஆல்ஃபாவாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஆல்ஃபாங்கிறது எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ, கோஎஃபிஷியன்ட். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் எனக்கு ஆல்ஃபா. இப்போ எக்ஸுக்கு முன்னாடி எனக்கு என்ன இருக்குது? ஜீரோ இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் இந்த ஈக்குவேஷனில்? எங்கெல்லாம் டிஃபரென்ஷியல் ஆப்ரேட்டர் டி இருக்கோ அதுக்கு பதிலாக நான் ஜீரோவாக ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் பிஐ இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை ஜீரோ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு இ பவர் ஜீரோ எக்ஸ். ஓகேவா? இப்போ வந்து ஜீரோ ஸ்கொயர் பண்ணாலும் எனக்கு ஜீரோ தான், அப்போ மைனஸ் ஃபோர் இருக்குது. அப்போ மைனஸ் ஒன் பை ஃபோர், எனிதிங் பவர் ஜீரோ இஸ் ஒன். அப்போ ஒன் தான், ஒன்னோட இதில் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ சேம் ஆன்சர் தான் வரும். அப்போ இதுதான் என்னோட பர்டிகுலர் இன்டெக்ரல். இப்போ வந்து ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும். ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி எழுதணும்னா, ஒய் இஸ் ஈக்குவல் டு, சாரி, ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு, ஏ இன்ட்டு இ பவர் டூ எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் த்ரீ எக்ஸ். பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்து மைனஸ் ஒன் பை ஃபோர். ஓகேவா? இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் என்ன நல்லா நோட் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஈக்குவல்டுக்கு அப்புறம் எனக்கு ஒன் கொடுத்துருக்காங்க. ஒன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் வந்து அதை என்னவா சேஞ்ச் பண்ணணும், பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கும் போது நான் அதை வந்து என்னவா சேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணி நான் வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபைனலாக ஜென்ரல் சொல்யூஷன் நம்ம எழுதணும். ஓகேவா? இந்த ப்ராப்ளமில் எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.